எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எதிரியாகவே இருந்தாலும் ஒரு சிறு தீங்கு கூட நேரக்கூடாது என்று சொல்லுவது திராவிட தத்துவம். எதிரி வீட்டு பெண்ணாக இருந்தால் ஒரு குழந்தை பெற்ற பெண்ணை கூட பலாத்காரம் செய்து கொள்ளலாம் என்பதையும், அப்படி கொன்றவர்கள் விடுதலையானால் அவர்களுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கலாம் என்பதையும் எடுத்து கொண்டிருப்பது செய்து காட்டுவது ஆரிய தத்துவம். நாம் திராவிட தத்துவத்தை பின்பற்றுகிறவர்கள், அதனால் மனித நேயம் என்பதற்கு இதை ஒரு எடுத்துக்காட்டாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நடத்துகிற எந்த போராட்டமும் தமிழ்நாட்டோடு நிற்பதில்லை. அயோத்தியில ராமர் சிலையை வைக்க போகிறார் இந்தியாவுடைய பிரதமர். இன்னைக்கு சங்கராச்சாரி சொல்றாரு, நீங்க எப்படிங்க வைக்கலான்னு, ஆனா நாங்க சொல்றோம் பரவாயில்ல சார் வைங்க. ஏன் வைக்க கூடாது? நாம் மோடியின் கொள்கைகளை எதிர்ப்பவர்கள், மோடியின் ஆட்சியிலே நடக்கிற அநீதிகளை எதிர்ப்பவர்கள். ஆனால் அந்த ராமர் சிலையை தொட்டு வைப்பதற்கு மோடி என்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட மனிதனுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள். இப்ப தெரிஞ்சுக்கங்க மோடி பக்தர்களே, சனாதனத்தை ஏன் ஒழிக்கணும்? சனாதனத்தை ஒழிக்கணும் என்று தம்பி உதயநிதி அவர்கள் பேசினதுக்காக இன்னைக்கு பீகார்ல ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. ரொம்ப நல்லது. பீகார்ல வந்து இந்த கதையெல்லாம் சொல்லணும். நம்ம கதையே கோர்ட்ல தான் நடக்கும். நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது என்று தொடங்கிய வரலாறு இல்லையா? அதனால ஏங்க ஒரு பிரதமரே இந்த சிலையை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க, அதுக்கு பேர் தாங்க சனாதனம், அதை தாங்க நாங்க ஒழிக்கணும்னு சொல்றோம். முடிஞ்சதா கதை? நீங்க எங்க சுத்தினாலும் எங்க கொள்கைக்கு தான் வந்து நின்னு ஆகணும், வேற வழி இல்லை. இதோ இங்கே தூண்கள் இருக்கின்றன. இந்த தூண்கள் தான் மேற்கூரையை தாங்கி நிற்கின்றன. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் தூண்கள். இந்த தூண்கள் வலிமையாக இருந்தால்தான் ஒன்றிய அரசு என்கிற மேற்கூரை நன்றாக இருக்கும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தூண்களை பலவீனப்படுத்தி கொண்டே போகிறார்கள், மேற்கூரையில் சுமையை ஏற்றிக்கொண்டே போகிறார்கள். இந்த நிலை தூண்களுக்கு மட்டும் கேடு செய்யாது, மேற்கூரைக்கும் சேர்த்தே கேடு செய்யும். ஆகவே மாநில சுயாட்சி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, மாநில சுயாட்சி என்பது இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் உரிமை பெற்று தருகிற போராட்டம். மாநில சுயாட்சி என்பது இந்திய ஒன்றிய அரசுக்கும் அவர் வேலையை மட்டும் பார்த்தால் போதும் என்று அந்த வேலையை சரியாக செய்வதற்கு உதவுகிற ஒரு போராட்டம். எண்ணி பாருங்கள், சின்ன சின்ன வேலைகளெல்லாம் ஒன்றிய அரசின் வேலைகள் அல்ல. 8ஆம் வகுப்புக்கு என்ன பாடம் வைக்க வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கு ஒன்றிய அரசு தேவையில்லை. யார் மக்களுக்கு அருகில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மக்களின் பிரச்சனையை அறிவார்கள். பக்கத்து வீடு தீப்பிடித்து எரிகிறதென்றால் இந்த குடிசையில் இருக்கிறவன் தான் ஓடுவானே தவிர, 7 வீதிக்கு அந்த பக்கத்திலே மாடியிலே இருக்கிறவன் ஓடி வருவதற்குள் இந்த குடிசை எரிந்து போகும். எனவே மாநில சுயாட்சி என்பது நாம் ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வதற்கு, அரசுகள் தங்கள் பணியை சரியாக செய்வதற்கு உதவும். ஒன்றிய அரசு இவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ளுமானால், சின்ன சின்ன வேலைகளையெல்லாம் தங்கள் கைகளிலே எடுத்துக்கொள்ளுமானால், சீனாக்காரன் உள்ளே வருகிற போது அவர்கள் ஏமாந்து போய்விடுவார்கள் என்பதுதான் உண்மை. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் என்ன மாற்று, என்ன தீர்வு? ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. அந்த தீர்வை நோக்கித்தான் நாம் கூடியிருக்கிறோம். நண்பர்களே, வருகிற தேர்தல் இன்னும் 3-4 மாதங்களுக்குள் வரப்போகிற தேர்தலில் இங்கே அங்கே தில்லியிலே இருக்கிற சர்வாதிகாரிகள், ஃபாசிஸ்டுகள் எல்லாவற்றையும் எல்லா முகங்களையும் அழித்துவிட்டு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்று பேசுகிறவர்கள் ஆட்சியிலே தொடர்ந்து நீடிக்க முடியாத வண்ணம் இன்றைக்கு இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை நீக்குவதுதான் மாநில சுயாட்சிக்கு மட்டுமல்ல, இந்த நாடு மீள்வதற்குமான முதல் படி. அதை செய்துவிட முடியுமா? ஏன் முடியாது? 2வது உலகப்போர் நடந்து கொண்டிருக்கிற போது உலகத்தின் பல நாடுகளும் என்ன நினைத்தன என்றால், ஹிட்லரை யாராலும் வீழ்த்த முடியாது என்று கருதினார்கள். வரலாறு என்ன சொல்லுகிறது நண்பர்களே? ஹிட்லரை ஸ்டாலின் தான் வீழ்த்தினார். ஹிட்லரை ஸ்டாலினால் மட்டும்தான் வீழ்த்த முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.